நாங்கள் என்ன பண்ணுறோம், அவரை கம்மி பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஜீரோ பண்ணிவிட்டு ஒரு 50 அந்த ஸ்பீடு, நம்ம 50 அந்த ஸ்பீடுக்கு மேலே தான் எது நம்ம எதாக இருந்தாலுமே அடிப்போம். ஒரு 50 அடிப்போமா இல்லைங்க, அதுக்கு மேலே தான் 500 ஒரு 1000 அடிப்போம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் வந்து ஓடும். நீங்க வேகமா அடிச்சீங்கனாலும் ரன் ஆக ஆரம்பிச்சுக்கும். ஃபேன் வந்து ஓடியே இருக்கும், ஒரு ஹீட்டை வந்து அவாய்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரீசெட் பண்ணுவாங்க, அதில் அதில் போய் கவனிக்க மாட்டாங்க. இந்த இதில் வந்து மைனஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க சூப்பர். எப்பவுமே இப்போ ஒரு பக்கம் ரொம்ப ஒரு பிரச்சனை இது இல்லை, எந்த ஒரு ஃப்ளாட்லாக இருந்தாலும் சரி, ரீசெட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 111 போகணும். அந்த 111 வந்து இதில் வந்து ரெண்டு டைம் உங்களுக்கு ஒரு ஃபீட் சவுண்டு வரும், லாங் ப்ரெஸ் பண்ணணும், அப்புறம் ரெண்டு ஒரு ஃபீட் சவுண்டு வரும். அப்போ தான் அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது. ஓகேவா, ரன்னிங் ஆகிட்டு இருக்கப்போ சரிங்களா. அப்போது இதில் போயிட்டு நீங்கள் 50 வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அப்படியே வாங்க, அப்படியே வந்துகிட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95 இருக்குங்களா, இதில் MFD வரணும். எம், அதாவது நம்மளது வந்து நமக்கு ஆக்சுவலி ஒரு எம் தாங்க, அதில் அந்த டிஸ்பிளேயில் வந்து அந்த எம் கொடுக்க முடியாது. அதனால் என்னென்னா இப்படி என்னு கொடுத்துருக்கலாம். சரிங்க சரிங்க. NFD. ஆமாம், NFD அப்படின்னா இந்த சுமால் பெட்டுக்கு உண்டான கோடு செட்டிங். சரிங்க. இன்கேஸ் வந்து இன்னொருத்தர் வராரு, டக்கு டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது தெரியாது. இந்த 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 நம்பர் பார்த்தீங்கன்னா NFD இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. டி இதுதான் இந்த ஸ்மால் பிப்ரே பெட்டினுடைய கோடு செட்டிங் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 111 2500 வந்துருமோ, நான் இந்த பக்கம் நம்பர் சேஞ்ச் பண்ணேன். இப்போ பாருங்கள், அதே வந்து 111 2500 வந்துருக்கு. திரும்பி நம்ம மைனஸ் பண்ணுவோம், ஏன்னா கோடு செட்டிங் நான் இப்போ உங்களை சேஞ்ச் பண்ண இல்லைங்களா, மாறி இருக்கு மாறி இருக்கு. இப்போ பழைய மாதிரி வந்து மைனஸ் பண்ணுவோம், மைனஸ் பண்ணிட்டு ஓகே பண்ணுவோம். ஓகே பண்ணுவோம்.